ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். நாம் எந்த டிஷ்ஷு பண்ணாலுமே நல்ல டேஸ்ட்டாக, நல்ல வாசனையாக, எல்லாத்தை விட பார்க்க நல்ல அழகாக வரணும்னு நினைப்போம். பார்த்த உடனே முக்கியமாக அந்த கடைகள் எல்லாம் பார்த்த உடனே நம்மளை கவர்ந்து வாங்க வைக்கிறதும் நல்ல அழகாக டிசைன் பண்ண அந்த டிஷ்ஷஸ் தான். சின்ன பசங்கன்னு கிடையாது, நாமளே கூட அந்த டிசைனில் தான் மயங்கி போவோம். அதுக்கப்புறமா தான் அந்த டேஸ்டெல்லாம் பார்ப்போம். அப்படி ஒரு அழகான க்யூட்டான குட்டி சுருக்கு பை டிசைனில் ஸ்பைசி சமோசா பார்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுருக்கு பை சமோசா பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்தாச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்து, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க, உப்பும் சேர்த்துருங்க. இது நடுவில் விட்டு போயிடுச்சு, அதனால் நான் இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது நடுவில் நான் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இந்த எண்ணெய் பார்த்திங்கனாக்கா இந்த மாவில் நல்லா கலந்து ஊறி வரணும். அது வரைக்கும் பொறுமையாக நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மேல் மாவில் வெறுமனே நம்ம அந்த ஓமம் சேர்த்தோம்னாக்கா அந்த மசாலாலாம் இல்லாமல் கொஞ்சம் வெறுமனே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவேவாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், மிக்ஸ் பண்ண பிறகு கையில் உருண்டை பிடித்தோம்னா பிடிக்க வரணும். இது நான் இந்த சமோசா வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து, இதில் 1/2 கப்புக்கும் கொஞ்சமாக தான் தண்ணி செலவாச்சு. இது நடுவில் மறந்து போன பக்கம் உப்பை சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தெடுத்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் அந்த மாவு பிசையும் போதே அது எந்த மாதிரி வரும் நமக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டே நம்ம பொறுமையாக இதெல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நல்லா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி முறுமுறுப்பாகவே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கெலாம் வந்து மாவு தேவையே படாது. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இதில் 1/2 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை பொரிய வச்சுக்கலாம். இதில் நிறைய பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பட்டாணியும் வந்து கேஸ் தான், உருளைக்கிழங்கும் கேஸ் தான், அதனால் 2 முறை சேர்த்தாச்சு. இதில் 1/2 கப்பு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு, வெங்காயம் இதில் நிறைய சேர்க்காதீங்க, அப்புறம் அது ஒரு மாதிரி பொரியல் மாதிரி ஆகிடும். இப்போ கூட 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம். 1 குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, அதையும் ஒரு பச்சை வாசனை போக 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஆம்சூர் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து, இதெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து பிரட்டி விட்டுருவோம்.
இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அரை கப்பு சேர்த்தாச்சு. அதையும் நல்லா இந்த மசாலா நல்லா மேலே ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம். ஊற வச்ச பட்டாணி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதை விட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நாங்கள் வேக வச்சு மசித்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கப்பு வந்து ரொம்ப நைஸாலாம் மசிக்க வேண்டாம், சும்மா அங்கங்கே முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக நசுக்கி விட்டுருவோம். இது ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கில் மசாலா நல்லா ஊறி இறங்கி வரணும், அதனால் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விட்டு கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு மிதமான காரம் மிதமான உப்பு, டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. மசாலா நம்ம இதில் அதிகமாக சேர்க்கலை. இதில் விருப்பப்பட்டிங்கன்னா லைட்டாக லெமன் கூட கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம், நான் இதில் பிழியலை, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். இது போதும் நம்ம வதக்கி எடுத்தது, ஆறட்டும். இப்போ இந்த சைடு மேல் மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ், இது ரொம்பவும் டைட்டாக இருக்குது தேய்க்கிறதுக்கு முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்ல மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு ஹார்டாக தான் இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக இருந்தால் இந்த சுருக்கு போய் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சாஃப்டாகிடும், பூரி மாதிரி ஆகிடும். நமக்கு மொறுமொறுப்பாக வரணும்னா இந்த மாதிரி ஹார்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ரவுண்ட் ஷேப்பாலாம் கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது மேலே இந்த ஃபோர்க் வச்சு நல்லா சுற்றி குத்தி விட்டு அப்போ தான் இந்த பபிள்ஸ் வராது. இப்போ நடுவில் அந்த மசாலா வைப்போம் இல்லைங்களா, அதை தவிர்த்துட்டு சுற்றி லைட்டாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். இப்போ அந்த கார்னரை இந்த சாரியோட ஃப்ளீட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி டிசைனில் இப்படியே நம்ம பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அதை முடித்து போடும்போது ஒரு குட்டி இந்த சுருக்கு பை முடித்து டிசைனுக்கு வரும். அந்த டிசைன் இல்லைனாக்கா மோதகம் மாதிரி ஆகிடும். அதனால் அந்த டிசைன் கட்டாயம் மேலே தெரியணும். இந்த பாருங்கள், அப்படியே ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். அந்த கழுத்து பகுதி நல்லா நீட்டி விட்டுக்கணும். ரொம்ப அழுந்திடுச்சுனாக்கா அது இந்த மோதகம் மாதிரி ஆகிடும். இப்போ சைடில் இந்த முடிச்சோட சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த சுருக்கம்லாம் இருக்கணுன்னாக்கா ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஃபோர்க்கில் அது ரொம்ப ஃபுல்லாக கட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி டிசைனை நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சுருக்கு பை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்பைசியான சுருக்கு பை. இதே மாதிரி மற்றதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் பாக்கி. அடுப்பில் எண்ணெய் ரெடியாக காஞ்சிட்ருக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 சுருக்கப்பை சேர்த்துருவோம். இந்த சுருக்கு பையோட ஹைட்டுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும்னா அதிகமாகவே ஆகும், அது அவ்வளோலாம் வேண்டாம். இதை நம்ம படுக்க வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இதை வந்து ஸ்லோவில் தான் பொறிச்சு எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த தலைப்பகுதியெல்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மாவு அதிகமாகவே இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்லோவாக பொறிச்சு எடுத்து வேக வச்சு எடுத்தால் தான் அது வெந்து வரும். ஏன்னா இதுவும் சமோசா தான், நம்ம சமோசா கூட அப்படி தான் பொறிச்சு எடுப்போம். இதை ஸ்லோவாக பொறிச்செடுத்தால் தான் நல்ல முறுமுறுப்பாக நல்லா ஃபுல்லாகவே
பொறிஞ்சு வரும். அதனால் இந்த மாதிரி நடுநடுவே அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இதிலே நல்லா வெந்து வந்துடுது. இந்த பாருங்கள், எங்கேயும் கொஞ்சம் கூட இந்த பபுள்ஸ் வந்து வரவே இல்லை அந்த சுருக்கு பையில். அதே மாதிரி அது பிரிஞ்சும் வரல பாருங்கள். அதனால் மறக்காமல் அந்த மசாலா வச்ச உடனே அதை சுற்றி தண்ணி நல்ல கொஞ்சமாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி சுருக்கு பை பார்சல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க சுருக்கு பையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். பசங்க டேஸ்ட்டை விரும்புகிறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி நல்ல டிசைன் டிசைனாக பண்ணி தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், பொறிச்சு எடுத்தாச்சு. இந்த பார்சலை சாப்பிட்றதா இல்லைன்னா பார்சல் பண்ணி பத்திரமாக வச்சிடுறதான்னு நினைக்க வைக்கிற மாதிரி நல்ல அழகான டிசைனில் மொறு மொறுன்னு ஸ்பைசி சமோசா பார்சல் அழகோட அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்சல் பார்சலாக ஸ்நாக்ஸ் வாங்கினது போக இப்போ ஒரு பார்சலே ஸ்நாக்ஸாக இருக்கும்போது பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீக்கெண்டில் இல்லாட்டி குட்டி குட்டி பார்ட்டியில் இந்த ஸ்நாக்ஸை நல்ல ஒரு ஸ்டார்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த பார்சலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குட்டி குடம் மாதிரியும் இருக்குது, குட்டி சுருக்கு பை மாதிரியும் இருக்குது. இது அப்படியே பாருங்கள், நல்ல மொறு மொறுப்பாக இருக்கிறதால அதை நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது சூப்பராக வந்துடுச்சு. இதே சாஃப்டாக இருந்தால் அதை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டாக கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பரோ சூப்பர் தான். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.